சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையானவளே, நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 2 வாரங்களாக தியானித்தோம். அதனுடைய சாராம்சத்தை சில வார்த்தைகளிலே சொல்லிவிட்டு இன்றைக்கு மறுபடியும் அதே தலைப்பின் கீழே நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்திலே மனிதனை தேவனுக்கென்று சொல்லி சிருஷ்டித்தார். தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த அறிவு எல்லாரிடத்தில் இல்லாமல் போனது நிமித்தமாக அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போய்விட்டார்கள். சாத்தான் இவளை பாவம் செய்ய வைத்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து விட்டான். இப்பொழுதோ பாவத்து நிமித்தமாக சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் பல இன்னல்களை, வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே வாழ்ந்துவிட்டால் முடிவிலே நரகம் போய்விடுவார்கள். ஆகவே பிதாவாகிய தேவன் பார்த்தார், ஐயோ, நான் எனக்கென்று இந்த ஜனத்தை படைத்தேனே, இவர்களோ சத்ருவின் கையிலே பிடிக்கப்பட்டு அநேக உபாய தந்திரங்களினாலே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்களே, இவர்களை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்தார். ஆகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்கும்படிக்கு நம்மீது அன்பு வைத்து செய்தார். இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தாவினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தியானவர், பாவம் இல்லாது வாழ்ந்து பொந்தி புலாத்தின் காலத்தில் நமக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாத்திரம் 3 நாள் உயிரோடு எழுமினார். இப்பொழுது எந்த மனுஷன் எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், என்னை ரட்சிக்க பூமிக்கு இயேசு வந்தார் என்று சொல்லி என்று எண்ணி தன் பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று இயேசு சொன்னார். அப்படி மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யாருக்குரியவர்களாம்? வேதம் எதற்காக அவர்களை மீட்டாராம்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே பூமியில் சகல ஜனங்களுக்கு மத்தியில் உள்ளவர்களை, கோத்திரத்தாருக்கு மத்தியில் உள்ளவர்களை, பாஷைக்காருக்கு மத்தியில் உள்ளவர்களை மீட்டெடுத்தாராம். இரத்தத்தினாலே எதற்காக? தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம். அப்படித்தான் வேதம் சொல்லுது, நாம் தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம். முதல்ல அறிவு இல்லை, அவருக்குன்னு வாழ வேண்டியவங்க நமக்கு அறிவு இல்லாமல் போச்சு, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்களை மறுபடியும் மீட்க விரும்புகிறார். மீட்கப்பட்டோம், இப்பொழுது யாருக்காக மீட்கப்பட்டோம்? தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம். ஆனால் அந்த அறிவு இருக்கா? அந்த அறிவு இருக்குதா? தேவனுக்காகத்தான் மீட்கப்பட்டோம்னு அறிவு இருக்குதா? அந்த அறிவும் இல்லை. மீட்கப்பட்டுட்டோம், வரலோது போயிடும், இங்கே ஆஜராமா இருப்போம். இப்படித்தான் ஜனங்களுக்கு எழுணும். ஆனால் மீட்க
பட்டவர்களையும் கூட, பாவத்தின் அகோரத்தில் மீட்கப்பட்டவர்களையும் கூட, தேவனுக்கென்று மீட்கப்பட்ட அந்த மக்களை மறுபடியும் அழைத்துச் செல்வதற்கு இயேசு வரப்போகிறார். மறுபடியும் அவளை அழைத்துச் செல்வதற்கு, இங்கே தம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு. அப்படி வரப்போகிற அவர் எதற்கு வருகிறார்? தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களை மீட்டு போக வரப்போகிறார் எழுதியிருக்கிறது. அப்படியானால் மீட்கப்பட்டவர்களிலும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை அழைத்து செல்வார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டு 2:10. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. என் ஆண்டவர் சொல்றது கவனிங்க, மீட்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள அவரோடு உடன்படிக்கை பண்ணின தேவ ஜனத்தை பார்த்து, என் பிரியமே, நீ ரூபவதி, எழும்பி வா என்று சொல்லுவாராம். அப்படியானால் அவரை பிரியப்படுத்தினவள் மாத்திரமே தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவளாகவும் அவள் எழுந்து வா என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு உரியவளாக இருக்கிறார்கள். எப்படி பிரியப்படுத்த வேண்டுமா? அதே உன்னத பாட்டு 7:6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். இப்ப ஆண்டவர் சொல்றத கவனிங்க, என் பிரியமே, நீ ரூபவதி, எழும்பி வாண்டி சொல்லக்கூடிய அளவிற்கு, உங்களே என்னையோ பார்த்து சொல்லி கூட்டிட்டு போகிற அளவுக்கு அவருடைய வார்த்தை நமக்கு வேணும்னா, அவர் சொல்லி நமக்கு அழைச்சு போகணும்னா, வேதம் சொல்லுது, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கினேன் பிரியமே, என் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினேன் பிரியமே, நீ எவ்வளவு இன்பமானவள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை மீட்டம் பார், என் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதான அளவுக்கு வாழ்ந்த பத்தியா, நீ வா போலாம். என் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதான அளவிற்கு நீ வாழ்ந்து விட்டாய், நீ ரூபவதி, எனக்கு ரொம்ப இன்பமானவள், வா போலாம் என்று சொல்லி தேவன் அழைத்து போவார். அருமையானவளே, ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற எல்லாரையும் அல்ல, நான் அதைத்தான் சொன்னேன். மூன்று விதமான கூட்டத்தார் உண்டு தேவ ஜனத்தாரிலே, மூன்று விதமான கூட்டத்தார். ஒன்று, தேவ ஜனம் என்று சொல்லியும் மற்றவளை பிரியப்படுத்துகிற கூட்டம். ரெண்டு, தேவனால் மீட்கப்பட்டோம் என்று சொல்கிற, அதாவது தேவ ஜனம் என்று சொல்லக்கூடிய மக்களிலே தேவனை விட தங்களை நேசிக்கிற கூட்டம், பிரியப்படுத்துகிற கூட்டம். மூன்றாவது, பிறரையோ தங்களையோ அல்ல, என்னை நேசித்து தம்முடையவளாய் மாற்றினாரே, அவருக்கே வாழ்கிறேன் என்று சொல்கிற ஒரு கூட்டம். சௌனே, உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய்? நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குகிறாய்? கடந்த வாரத்திலே தியானித்தோம், தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன் தான் சாலமோன். ஒரு காலத்திலே தேவனுக்கென்று சொல்லி வைராக்கியமாய் செயல்பட்டவன் தான். இறுதியிலே தன்னுடைய ஸ்திரீகளுக்காக தேவனை விட அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் அந்நிய தேவதைகளுக்கு பலிபீடம் கட்டி அவளை பின்பற்றினான் என்று போயிட்டு. அருமையானவளே, யோசிச்சு பாருங்க, தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன். அதோடு மாத்திரமல்ல, ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, தேவனை வேதனைப்படுத்தி ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக கன்றுக்குட்டி செய்து இதுதான் உங்களை அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்கிறார். எத்தனை வேதனை! அருமையான சௌனே, சௌரிய கேளுங்க, இப்ப உங்களை கேட்டான ஆண்டவருக்காகத்தான் வாழ்றீங்க, ஆண்டவருக்காகத்தான் வாழ்றீங்கன்னு சொல்வீங்க, நல்லது. ஆனா சூழலை வரும்போது தானே யாரையோ பிரியப்படுத்திறீங்க, யாரையோ பிரியப்படுத்திறீங்க.
ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், ஜனத்தை நடத்தினவன் தான், சூழ்நிலை வரும்போது மற்றவங்களை பிரியப்படுத்திட்டான். அதே போல சவுல் என்கிற ராஜா தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன், ஆனால் அவனும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததற்கு காரணம் என்ன? தேவனை விட ஜனங்களை பிரியப்படுத்தியிருந்தோம். அருமையான தேவ ஜனமே, தேவனால் மீட்கப்பட்டு தேவனுக்கென்று மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீ தேவனையா மற்றவளை யாரை பிரியப்படுத்துகிறாய் என்று கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு தங்களையே பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம், தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களும் தங்களை தாங்களை தேவனை விட தங்களை பிரியப்படுத்துகிற கூட்டம், இது நிறைய இருக்கு. என் விருப்பம் நான் செய்வேன், என் ஆசை நான் நடப்பேன், அவன் தேவனுக்கு அதெல்லாம் விடுங்க, நான் ரட்சிக்கப்படுங்களே, நான் சார்ந்துங்களே, அது போதும் போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தனக்கு என்னெல்லாம் பிரியமோ அதெல்லாம் செய்வாங்க, ஆனால் தேவனை பிரி அது இருக்கட்டுங்க, நம்மலாம் சர்ச்சுக்கு தான் போகிறோம்ல, நல்லா ஆராதிக்கிறோம்ல, அதெல்லாம் நடக்கத்தானே செய்து அப்படின்னு சொல்லி தங்களை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்றைக்கும் மூணு விதமான சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தங்களை தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களையே பிரியப்படுத்தின கூட்டம். வாசியுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அருமையானே, மனோவா என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் புத்திரில் இருந்தான். அவனுக்கு அநேக நாளாய் குழந்தை இல்லை, ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறப்பான் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அவன் தலையிலே சவரம் கத்தி படக்கூடாது என்றும், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையிலிருந்து மீட்பான் என்றும் சொல்லி தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து பிள்ளை கொடுக்கிறார். அவன்தான் சிம்சோன். தேவனே வாக்கு தத்தம் கொடுத்து பிறந்த பிள்ளை சிம்சோன். அவன் 20 வருஷம் சிம்சோன் நியாயாதிபதியாக இருந்து வழி நடத்தி வந்தான். ஆனால் இவன் எதற்காக தேவன் அவனை அபிஷேகித்து வைத்தார், நியாயாதிபதியாக வைத்தார்? இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க. கவனிச்சிங்க, இப்போ தேவன்தான் அவனை அத்தனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இவனுடைய நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். சிம்சோன் பெண்கள் விஷயத்தில் வீக். பெலிஸ்தர் இடத்துல போறான், அங்க ஒரு பெண்ணை கண்டான். பெத்தவங்கிட்ட அவன் சொல்றான், நான் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை கொல்ல வேண்டும், பெலிஸ்திய போடணும், அவன் வேண்டான்னு சொல்றாங்க. இல்லை கட்டாயம் கல்யாணம் பண்ணியாச்சு. சில நாட்களுக்குள்ளே பிரிந்து போய்விட்டான். அவள் வேறு அவனுடைய நண்பனுக்கு மனைவியாக்கப்படுகிறாள். மறுபடி வருகிறான், காசா என்கிற இடத்துக்கு வருகிறான். அங்கே ஒரு வேசி வீட்டுக்கு போகிறான். காசாவிலிருந்து சோரக் ஆற்றங்கரைக்கு வருகிறான். அங்கே தெலிலாள் என்னும் ஸ்திரீயுடனே சிநேகமாயிருந்தான். அருமையானவளே கவனிங்க, இவனோ இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்தில் மீட்பதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் நியாயாதிபதி. ஆனால் இவனுக்கோ தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும், ஏன் ஆசை நிறைவேற்றப்பட வேண்டும், எனக்கு இந்த பெண் மேல் ஆசை,
எனக்கு இப்படி வாழ இருக்க வேண்டும். அந்த தெளிலால் மேல சிநேகம் கொண்டான் என்று தமிழ்ல இருக்குது. அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டாலும் அவன் வச்சிருந்தாலும் அவன் நிலைமை என்ன, அவ மடியில படுத்துற அளவுக்கு போச்சு. ஐயா, அவன் தேவனுக்குரியவன். முடி சகோதரன் கத்தி படக்கூடாதபடிக்கு நசரேயன் அந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டவன், அந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்ந்தவன். ஆனால் இப்பொழுதோ எனக்கு பிரியம். தேவனா என் ஆசையா, தேவனா என்னுடைய உள்ளத்தின் எண்ணமா, தேவன் அல்ல எனக்கு ஏன் ஆசைதான் பெருசு, ஏன் ஆசைதான் பெருசு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரனே, சௌரியே, உனக்கு பல ஆசைகள் இருக்கலாம், பல விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனா உன்னுடைய ஆசையா? நீ உன்னை பிரியப்படுத்த போகிறாயா, தேவனை பிரியப்படுத்த போகிறாயா? இன்றைக்கு தங்களை பிரியப்படுத்த தேவனை விட தங்களை பிரியப்படுத்துற கூட்டம் ஜாஸ்தி, அதிகம். எனக்கு பிரியம் பா, எனக்கு பிரியம். அதனால சரி, நான் சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நீங்க மீட்கப்பட்டவங்க, தேவனுக்கு என்ன மீட்கப்பட்டவங்க, இப்போ ஒரு டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் வாங்குறீங்க, உங்ககிட்ட பணம் இல்லை, கடன் வாங்கி ஃபைனான்ஸ் போட்டு வாங்குறீங்க. இது தேவன் விருப்பமா? தேவ விருப்பமா? அன்பினால் அன்றி வேற ஒன்றிலும் கடன் படாதவங்களும் இருக்குது. தேவன் கடன் பட்டு வாங்குறத விரும்பலை. ஆனால் உங்கள் விருப்பம் என்ன சொல்லுது? ஆட நீங்கள் ஒன்று, நமக்கு அவசியங்க, இப்போ குடும்பத்துக்கு வேண்டாம, அது தேவைங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்குற. யாரை பிரியப்படுத்த பார்க்குற இப்போ? யாரை பிரியப்படுத்த பார்க்குற? உன்னைய பிரியப்படுத்த பார்க்குறேன். நான் சந்தோஷமாக இருக்கணுங்க, நான் லக்ஸுரியஸாக இருக்கணுங்க, நான் இப்படி இருக்கணும். ஹலோ, நீ விசுவாசியா? நீ தேவனுக்கு என்ன மீட்கப்பட்டன்னு தெரியல. உன் விருப்பத்தை தான் நிறைவேற்ற விரும்புற. பழைய நாட்கள் ஒன்றுதான், பழைய நாட்கள் ரட்சிக்கப்படாத காலத்தில் நீ உன் விருப்பத்தின் படி தானே வாழ்ந்த? இப்போவா தானே சரி? நீ உன்னை எப்படிப்பட்டவன் ஆக்கி கொண்டிருக்கிறாய்? வரும்போது பறக்க போறியா? நான் ஞான சார்ந்திருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, நான் சபையில் துள்ளு, நான் ஒன்றரை பணம் மரத்துக்கு உயரத்துக்கு துள்ளுவேன். அப்படி அபிஷேகம் அப்படியாது. உன்னை நீ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கப்ப. தேவனுக்கு நீ தேவனுக்கு நியமிக்கப்பட்டவன் ஆயிட்டு, தேவனை பிரியப்படுத்த வேண்டியவன் ஆயிற்று, அவருடைய மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டியவன் ஆயிற்று. ஆனால் இப்பொழுது உன்னை பிரியப்படுத்திருக்கிய இந்த சிம்சோன் தன்னை பிரியப்படுத்தினான். முடிவு என்ன? அவுட், அவுட். ஆண்டவரே, இந்த ஜனத்தோடு நானும் சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் பேட்டு தற்கொலையை பண்ணிக்கிட்டான். முடிஞ்சு போச்சா? தன்னை பிரியப்படுத்தினவன். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், மார்க்கெழுன சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் உண்டு, ஆனால் 12 பேரை தெரிந்து கொண்டார் அப்போஸ்தலராக. அதில் ஒருவன் யூதா இஸ்காரியோத். அந்த 12 பேர்களை தெரிந்து கொண்டது காரணம் என்ன? தம்மோடு இருக்கணும். அடுத்தது மற்றவங்களை பிரசங்கம் பண்ணி அவங்கள கொண்டு வரணும், வியாதிஸ்தலை சோமாக்கி அவங்கள கொண்டு வரணும், விசாசின் பிடியில் பெற்றோலை சோமாக்கி அவங்கள ஏசிட்டு கொண்டு வரணும். இதுதான் ஆண்டவர் வச்ச நோக்கம். ஆனால் நல்லா வாழ்ந்தாங்க, தேவனை நேசித்து வாழ்ந்தாங்க, கையில் பணப்பைய வேற கொடுத்து வச்சிருந்தாருங்க,
அவனுடைய நிலைமையை பாருங்க. 3.5 வருஷம் நல்லா அருமையானவன், 3.5வது வருஷத்தில் அவனுக்கு வருது பாருங்க. தான் மேலே பிரியம், இது வரைக்கும் ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்து அவங்க ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது இவர் தான் போவார், கூட தான் போவார், இவர் ஊழியத்தில் இருப்பார், இவர் மூலமாக அற்புதங்கள் நடந்திருக்கும், எல்லாமே நடந்தது. ஆனால் இப்போ சூழ்நிலையை பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22:4-5-6 அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து எத்தனையோ சிஷ்யர்களுக்கு மத்தியிலே இவனை நேசித்து வைத்தார். தன்னோடு இருக்க வேண்டும், இந்த பாக்கியம் அநேக சிஷ்யர்களுக்கு இல்லை, ஆனால் இவனுக்கு உண்டாயிருந்த போதிலும் 3.5 ஆண்டுகள் நன்றாகத்தான் இருந்தான். 3.5வது ஆண்டிலே தன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இயேசுவா பணமா, என் ஆண்டவரா என் ஆஸ்தியா? பார்த்தான் எனக்கு தேவன் பரிசு இல்லை, எனக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது பணம். ஆண்டவரால் பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான். ஆண்டவர் பரிசு அவர் வேணங்க, பணம் போதும். இப்போ நடந்ததுன்னு இயேசுவை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே போய் அவளிடத்தில் பேரம் பேசலாம். பேரம் பேசுறது மாத்திரமல்ல, ஜனக்கூட்டம் இல்லாத இடத்திலே அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடினான், காட்டியும் கொடுத்தான். முடிவென்ன? தற்கொலை. தற்கொலை. குடல்கள் சரிந்தது, நாண்டு கொண்டு செத்தனுடைய நிலைமை இத்தனை மோசமாய் மாறிற்று. அருமையான சௌர்ணே சௌரியே, ஏன் ஏன் தேவனுக்கு என்று சொல்லி உன்னை பிரித்து அவனை பிரித்தெடுத்தாரே, அவனுக்கு அந்த நோக்கம் வரவில்லையே. ஐயோ, எத்தனையோ மக்கள் உண்டு, ஆனால் என்னை போய் தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டாரே, அவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரவில்லையே. எனக்கு பணம், ஏன் ஆசை, என்னுடைய விருப்பம், ஆகவே எனக்காக வாழ்வேன். என் ஆண்டவர், நோ ஆண்டவரே, என் சூழ்நிலையில இப்போ எனக்கு நீங்க வேண்டாம், என் ஆசை நிறைவேறணும். அப்படியா? இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியா, கேள், நீ உன் வாழ்க்கையில் நீ தேவ ஆண்டவராக இயேசுவை அவருடைய மனசை மகிழ்ச்சியாக்குறாயா? உன் மனசை மகிழ்ச்சியாக்கும்படி அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? யோசித்து பார். தேவனால் மீட்கப்பட்டவன் தான், தேவனுக்கு என்று மீட்கப்பட்டவன் தான், ஆனால் உன்னுடைய நிலைமை மோசமாயிச்ச, உன்னையே பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே. இயேசு வந்த போப்பரியம்மா, ஐயா போப்புற, ஏமாந்துருக்கியே, ஏமாற போறிய, அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குனாத்தான் நீ போற. என்ன சொல்ல போற? உன ஆசையா தேவா, நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குறாய், நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குறாய். கடைசியில் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிருவோம். பேதுரு பிரசங்கம் பண்ண போது 5,000 பேர் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே சேர்றாங்க. அவங்கெல்லாம் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. அப்படி அனுபவிச்சதில் தங்களுடைய நிலங்கள் எல்லாம் காணி ஆட்சியெல்லாம் விற்று அவர் பாதத்தில் கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க. பேதுரு அப்போஸ்தலர் பாதத்தில் அந்த நேரத்தில் ஒரு தம்பதியர், அவங்க அனன்யா சப்பிராள், அவங்க நிலங்களை விற்றாங்க. விற்றுட்டு ஒரு பங்கை வஞ்சித்து, ஒருவர் ஒருவர் அறிந்து ஒரு பங்கை வஞ்சித்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வைக்கிறேன். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிக்கும் புத்தகம் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்ப கவனிங்க, தேவனால் மீட்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கக்கூடியவன் தான், அவனும் சரி அவன் மனைவியும் சரி. இப்போ யாருக்காக மீட்கப்பட்டவன்? தேவனுக்கென்று மீட்கப்பட்டவன். யாருக்காக வாழ வேண்டியவன்? தேவனுக்கென்று வாழ வேண்டியவன். யாருடைய மனசை மகிழ்ச்சியாக்க வேண்டியவன்?
தேவனுடைய மனசை மகிழ்ச்சியாக்க வேண்டும். இப்போ யார் மனசை மகிழ்ச்சியாக்குறான்? ஏன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்? எனக்கு பணம் வேணும். நாளைக்கு ஒன்று ஓடிப்பிட்டானுங்கன்னா ஃபைனான்ஸ்காரங்க மாதிரி எல்லாம் சீட்டு பிடிப்பானுங்க, சீட்டு பிடிச்சி கடைசியில் ஓடி போயிடுவானுங்க, கடைசியில் சீட்டு கொடுத்தவன்லாம் மாட்டிடுவான், போட்டவன்லாம். அதுபோல் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஓட்டாண்டி ஆயிடக்கூடாது நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வச்சுக்கோம் தப்பித்தவரி ஓடிச்சா கூட மீதியை நம்ம வச்சுக்கோன்னு ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஜாடிக்கேத்த மூடி நல்ல பிளான் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அவங்கள பிரியப்படுத்திட்டு வந்து நிற்கிறாங்க. கேட்டான் பாருங்கள் பேதர், இவ்வளோ தான் வித்தியா? ஆமாம், பொய் பார் பொய். ஹே, நீ இவ்வளோத்துக்கு தான் வித்தன்றிய? நீ பொய் சொல்லும்படி தேவனுடைய பரிசுத்தத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு ஒன்று டமார் உழுந்து செத்துட்டான். முடிஞ்சு போச்சுங்க கதை. தேவனுக்காக வாழ வேண்டியவன், தேவனுக்காக வாழ வேண்டியவன். ஆனால் பணத்து நிமித்தமாக ஏன் ஆசை? எனக்கு ஆசை, எங்க ஆசை, என் மனைவிக்கு எனக்கு ஆசை, நாங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குரியதல் நாங்கள், ஆண்டவர் பிரியமாக எங்களுக்கு பிரியமா. ரெண்டு பேரும் செத்துட்டாங்க, ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. சௌரியே, உன் புருஷ உனக்காக உங்களுக்காக வாழணும் எங்க? அப்படி வேணாங்க, சொல்லு சொல்லு. தவறுனே உன் மனைவி நம்ம இப்படி செய்யலாங்க அப்படி செய்யலாங்க, தேவனை விட உங்கள் காரியத்தில் அப்படிலாம் செய்ய வேணாம்மா, அப்படி பண்ண வேணாம், தேவனுக்கு பிரியமாக இருப்போம் சொல்லு. அதை விட்டு விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்க, நஷ்டம் உங்களுக்கு, நஷ்டம் உங்களுக்கு. வா அவங்க அனன்யா மனைவி சப்பிராள் பின்னால் வர்ற திடீர்னு சொல்லி அவளை அவன் கேட்ட உடனே அப்படியே விழுந்து சாவுறான். அருமையானே, தேவனுக்கென்று வாழ வேண்டியவர்கள் தங்களை பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறபடினாலே அவங்க நிலைமை வித்தியாசமாயிற்று. இந்த வேளையிலும் கூட, இந்த வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, நீ தேவனை பிரியப்படுத்த போயிறாயா? உன்னை பிரியப்படுத்த போயிறாயா? நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குகிறாய்? கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை கண் நோக்கி பாருங்க. உம்மால் மீட்கப்பட்டவர்கள் தான், உமக்கென்று மீட்கப்பட்டவர்கள் தான். உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை நாங்கள் உண்டு பண்ணுவதற்கு மாறாக எங்களையே சந்தோஷப்படுத்துகிற மக்களாய் மாறி நஷ்டங்களை நாங்களோ இவர்கள் அனுபவித்து விடாதபடிக்கு உங்கள் மனசை மகிழ்ச்சியாக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.